வந்திருக்கிற நம்மளுடைய மீடியா நண்பர்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி அண்ட் வணக்கம். ஏன்னா இது வந்து ஒரு ஒரு நிறைய பேரோட நிறைய யங்ஸ்டர்ஸோட ஒரு பெரிய முயற்சி, பெரிய கனவு. இந்த முதல் நாள் ஸ்க்ரீனில் பார்க்குறதுன்றது எல்லாருக்குமே ரொம்ப ஆர்வம் வந்தோம். அவங்களாம் ரெண்டு மூணு நாளாக தூங்கவே இல்லை. அண்ட் நானும் அவங்களோட சேர்ந்துட்டு இது எப்படி இருக்க போகுது அப்படின்னு தான் நினச்சோம். எனக்கு நிறைய நம்பிக்கை இருந்தது. எஸ்பெஷலி கிளைமேக்ஸ் வந்து எல்லாருக்குமே பிடிக்கும். இது இந்த ஏஜ் குரூப்னு இல்லாமல் எல்லாருக்குமே பிடிக்கிற ஒரு கிளைமேக்ஸாக இருக்கும். ஒரு பெரிய நம்பிக்கை கொடுக்கும் இந்த கிளைமேக்ஸ் பார்த்ததுக்கப்புறம். எனக்கு நான் ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது அப்படி தான் இருந்தது. ஸோ இந்த மூமெண்ட் இவங்க எல்லாரோடையும் சேர்ந்து இந்த தியேட்டரில் பார்க்கணுன்னு தான் நினச்சேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் எஸ்பெஷலி படத்தில் ஒவ்வொரு மூமெண்ட்லேயும் கிளாப் வரும்போது ஒரு சந்தோஷம். நான் ரொம்ப ஆசைப்பட்டது ரிட்டன் அண்ட் டைரக்டட் பை கார்த்திக் வேணுகோபால்னு வரும்போது மொத்த தியேட்டரும் கிளாப் பண்ணோம் அப்படின்னு நான் நம்பினேன். அது அவர்கிட்டையும் சொன்னேன். அது இன்றைக்கி இந்த தியேட்டரில் நடக்கும்போது ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது. அண்ட் ரியோ பிரதருக்கு அவருக்கு ஒரு ஒரு ஃபர்ஸ்ட் ஃபிலிம் ஹீரோவாக அது இவ்வளோ ஸ்ட்ராங்கான ஃபிலிமாகவும் நல்ல ஃபிலிமாகவும் அமைஞ்சிருக்கிறது சந்தோஷம். மொத்தத்தில் இது கம்ப்ளீட் டீம் எஃபர்ட். இல்லை ஒருத்தருக்கு கிரெடிட்னு சொல்லவே முடியாது. இங்கே யாரை கேட்டிங்கனாலும் வேறு வேறு ஆளை கை காட்டுவோம். இவர்னால தான் பட் கம்ப்ளீட் டீம் எஃபர்ட் தான் இது. பட் இது இந்த சக்ஸஸ் கம்ப்ளீட் ஆகணும், இது எல்லாத்தையும் போய் செய்யணும்னா அது வந்து உங்கள் கையிலையும் அண்ட் பார்க்குற ஆடியன்ஸ் கையிலையும் தான் இருக்குது. அண்ட் மொதல் ஷோ 5 o'clock ஷோக்கு வந்த ஆடியன்ஸ் எல்லாருக்கும் பெரிய பெரிய நன்றி. என்டையர் நெஞ்சமுடி நேர்மையுண்டு ஓடராஜா டீம் சார்பாக சொல்லிக்கிறேன். அண்ட் ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு விக்னேஷ் ப்ரோ. அவர் ஒரு பெரிய ரீசன் இந்த ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு. அண்ட் இதுக்கு பின்னாடி நிறைய பேர் இருக்காங்க, நிறைய யங்ஸ்டர்ஸ் வேறு வேறு ஊர்கள்லேருந்து. சென்னைக்கு போனால் லைஃப்பில் வந்து ஏதாவது ஒன்று பண்ணிடலாம், ஜெயிச்சிடலாம் அப்படின்னு நம்புகிற, உழைச்சிட்ருக்க, ஓடிட்டுருக்கிற நிறைய இளைஞர்கள் பிளாக் ஷீப் டீம்லேயும் இருக்காங்க. அண்ட் எங்களுடைய ப்ரொடக்ஷன் டீம்லேயும் இருக்காங்க. எல்லாருமே சேர்ந்து அந்த எஃபர்ட் போட்டிருக்கோம். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் இவ்வளோ தூரம் இதை கொண்டு வந்து நிறுத்தினதுக்கு. இதை நிச்சயமாக பெரிய சக்ஸஸ்ஃபுல் ஃபிலிமாக ஆக்குவீங்க. நான் கேட்குறதெல்லாம் ஒன்றே ஒன்று தான், தியேட்டரில் போய் இந்த படத்தை பாருங்கள். ஆடியன்ஸோட அந்த லாஸ்ட்டு 10 minutes நீங்கள் டெஃபினட்டாக நீங்கள் அதை ஃபீல் பண்ணுவீங்க, உணர்வீங்க. அண்ட் சொசைட்டியில் நம்ம கடந்து போகிற சில விஷயத்தை ரொம்ப அழுத்தமாக கார்த்திக் பதிவு பண்ணியிருக்காரு. அண்ட் எனக்கு வேற என்ன சொல்லுறது இல்லை, ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ரொம்ப எமோஷனலா இருக்கு. நடிகர் சங்கத்தில் உங்களை ஆதரவு யாருக்கு? அச்சோ, அது நீங்கள் கேட்க வேண்டிய, ஏன்னா நான் சொன்னேன் நிச்சயமா, ஏன்னா அது நடக்கிறது, அது கண்டிப்பாக நடக்கும். அது எங்கன்றது ஆதரவை பற்றி சொல்லுது, நம்ம போய் வழக்கம் போல் ஓட்டு போட்டு வரப்போகிறோம். அதை தாண்டி நிறைய பேருடைய வாழ்க்கையும் கனவும் இந்த படத்தில் தான் இருக்குது. அது மேலே மட்டும்தான் எங்களுடைய ஃபோக்கஸும் ஆசையும் எண்ணமும் மட்டும் இருக்குது. அதனால தான் அதை பற்றி மட்டும் பேசுகிறேன் நான். தேங்க்யூ எல்லாருக்கும். இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு டீமுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கறதுக்கான காரணம் இல்லைங்க, நீங்க ஒரு பெரிய ஹீரோ, நிறைய நீங்க பண்ணலாம். சென்னைக்கு கிளம்பி வந்து இங்க ஜெயிக்க முடியும் அப்படின்னு நிறைய பேர் யூடியூப் பண்றாங்க. எல்லா சேனல்ஸோட நிறைய டேலண்ட்ஸும் இருக்காங்க, சூப்பர் சூப்பர் டீம்ஸும் இருக்காங்க. எல்லாரோடையும் அது சாத்தியம், அதுல இருந்து ஒரு டீம் அப்படின்றது. அண்ட் இவங்களோட சேனல நான் நிறைய பாத்திருக்கேன் நான். இவங்கள்ட்ட நிறைய காமெடி இருக்கும், பட் ஒரு நல்ல மெசேஜ் அழகா சொல்லுவாங்க. அதனாலதான் சரி இவங்களோட படம் பண்ணுன்றது. அண்ட் யூடியூபர்ஸோட படம் பண்ணுன்றது, ஏன்னா அது ஒரு தனி ஆடியன்ஸ், தனி செட் ஆஃப், அவங்களுக்குன்னு ஃபேன் ஃபாலோயிங் எல்லாமே வச்சுருக்குறாங்க. இதில் நிறைய ஸ்டார்ஸ் இருக்கிறாங்க யூடியூப் ஸ்டார்ஸ்ன்றது. ஸோ அதனால இவங்களோட ஒர்க் பண்ணால் நானும் இன்னும் கொஞ்சம் இவங்க எப்படிலாம் யோசிக்கிறாங்க, எப்படி ஆடியன்ஸை ரீச் பண்ணுறாங்கன்றதை கற்றுக்க முடியுன்றதும் இந்த படத்தில் ஒரு ஆங்கிள். இது பற்றின விமர்சனங்கள் எப்படி பார்க்குறீங்க? யூடியூப் டீம் இருந்தால் இந்த மாதிரி தான் காமெடி ஜானர் தான் பண்ணுவாங்க, இந்த மாதிரி ஒரு நமக்கு போன ஒரு மெசேஜோ இந்த மாதிரி இருக்காது அப்படின்னு விமர்சனங்கள் இங்கே எப்படி பார்க்குறீங்க? அப்படி இந்த படம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த விமர்சனம் அதுவே அடிபட்டுருன்னு நினைக்கிறேன். அப்படி கிடையாது, இந்த ஜானர் தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஒவ்வொருத்தரும் எதை சொல்லணும்னு டிசைட் பண்ணுவாங்க. பட் இது வந்து டெஃபினட்டாக எல்லாருக்குமே பிடிக்கிற ஒரு நல்ல விஷயத்தை தான் சொல்லியிருக்கிறாங்க. நம்மளை பற்றி தான் பேசியிருக்கிறோம். அது நீங்கள், நான், இங்கே இருக்கிற எல்லாருமே நாம் எப்படி இருக்கணும் இந்த சமுதாயத்தில்ங்கிறத ரொம்ப பெரிய, ரொம்ப ஸ்ட்ராங்காக எல்லாருக்கும் உட்கார வச்சு பாடம் எடுக்கிற மாதிரி சொல்ல முடியாது. அதை ஒரு ஜாலியாக கொண்டு போய் ஒரு நல்ல நோட்டோட ஃபினிஷ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதுதான் இந்த படத்தில் இருக்குது. அதுதான் இந்த படம் தயாரிக்கிறதுக்கும் இன்னொரு மிக முக்கியமான காரணம். ஏன்னா இது யூடியூபர்ஸோட ஒர்க் பண்ணுறோன்றது ஒன்று, எல்லாரும் சேர்ந்து என்ன சொல்கிறோம் அப்படின்றதும் ஒரு முக்கியமான விஷயமா இருந்தது. ஸோ அதுதான் ரீசன் இந்த படம் பண்ணது. அண்ட் நீங்கள் ஹீரோட்ட டேரக்டர்ட்டா விக்னேஷ் ப்ரோட்டையும் எமோஷ்னலாக இருக்குது. கடைசியில் கையெல்லாம் தட்டும்போது ஒரு மாதிரி இருந்துச்சு, ரொம்ப எமோஷனலாக இருக்கு. நன்றி தாண்டி ஏதாவது பெரிய வார்த்தை இருந்ததுன்னா அதை சொல்லுவோம். ஏன்னா நிறைய பேரோட கனவு, எனக்கு இது நிறைய பேரோட கனவை நாங்கள் தூக்கி சுமந்துட்டு இருந்தோம். அதை இவ்வளோ அழகாக கொண்டு வந்து சேர்ப்பாருன்றது இவருனால மட்டும்தான் முடியும்.
எனக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியல, நன்றி தான் பிரதர் சொல்லுவோம். இன்னொரு படம் கொடுத்தாருன்னா அதை இதை விட இன்னும் நல்லா பண்ணி தருவோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் இவ்வளோ எதிர்பார்க்கல, இவ்வளோ பெரிய ரெஸ்பான்ஸ் வரும்னு எதிர்பார்க்கல. நன்றி சொல்றதுக்கு நிறைய பேர் இருக்காங்க, பக்கத்துலேயே இருக்காங்க, எல்லாருமே சுற்றி சுற்றி இருக்காங்க. எதிர்பார்த்ததை விட ரொம்ப அதிகமாக ரெஸ்பான்ஸ் வர்றப்ப, அதுவும் கடைசியில் அந்த கடைசி 10 நிமிஷம் கிளைமேக்ஸ் அவங்க ஏற்றுக்கிட்டதை பார்க்குறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரெண்டாவது யூடியூப்லேருந்து வந்திருக்க முதல் படம் இது. இது இது ஜெயிக்கிறப்ப ரொம்ப பெரிய சந்தோஷம் இருக்குது. இதுக்கு பின்னாடி நிறையா பேரோட நம்பிக்கை இருக்குது. இந்த இந்த வெற்றிக்கு பின்னாடி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பிரதர் அதே தான் பிரதர், பயங்கர ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறோம். புதுசாக ஒன்று சொல்லவா, நாங்கள் இங்கேருந்து தான் பிரதர் இங்கே வந்திருக்கோம். அதனால் இந்த டிராவல் ரொம்ப பெருசு பிரதர், உங்களுக்கு தெரியும் எவ்வளோ கஷ்டப்பட்டு நீங்கள் ஒன்றும் பண்ணுறீங்கன்னு. ஸோ அப்படி கஷ்டப்பட்ட டீம்ன்றதுனால தான் இந்த கண்ணில் தண்ணி இந்த எஃபெக்ட்லாம், மிச்சப்படி அந்த எமோஷன் ஏன் வருதுன்னா அவ்வளோ ஒர்க் இதுக்கு பின்னாடி இருக்குது. நிறைய பேர் அவர் சொன்ன மாதிரி இந்த இது ஒரு இன்டர்நெட் படமாக இருந்து இது தோற்றுறக்கூடாதுன்னு ரொம்ப பயந்தோம். ஒருவேளை தோத்துருச்சுன்னா இதுக்கப்புறம் இன்டர்நெட்லேருந்து வர எல்லாருடைய படங்களுக்குமே அது பெரிய இதாக இருக்குமே அப்படின்றதுனால. ஸோ இது ஜெயிக்குது அப்படின்றப்ப, இவ்வளோ ரெஸ்பான்ஸ் வருதுன்றப்ப, உண்மையில் அவர் சொன்ன மாதிரி ரெண்டு நாளாக தூக்கல அதுக்கான பதில் வந்து இன்னைக்கு ரெஸ்பான்ஸாக கிடைக்கிறப்போ ரொம்ப சந்தோஷமாகவும் எமோஷ்னலாகவும் இருக்குது. ரொம்ப தொடர்ந்து வந்து இந்த ரத்தக்கிளி போன்றதெல்லாம் அரசியல் சார்ந்த சாட்டைகள்லாம் இங்கே நிறைய கொடுத்துருக்கீங்க. ஆமாம், வருங்காலத்தில் வந்து இந்த மாதிரி ஒரு காம்படிஷனை எடுத்து ஒரு என்டர்டெய்னிங்காக கண்டிப்பாக மெசேஜோடு சேர்த்து அப்பப்போ இருக்கக்கூடிய அரசியலையும், அது அரசியல்ன்றது வெறும் பாலிட்டிக்ஸ் மட்டும் இல்லாமல் நம்ம லைஃப்பில் இருக்க அரசியலையும் சேர்த்து தான் பிளாக் ஷிப்போட எல்லா படங்களுமே இருக்கும். அது நல்ல ஜாலியாக நீங்கள் சொன்ன மாதிரி பயங்கர ஜாலியாக சிரிக்க வச்சுட்டு கடைசி ஒரு ஒரு மருந்து மாதிரி ஒரு விஷயத்தை கொடுத்து தான் மெசேஜாக வைக்கணும் அப்படின்னா. ஒட்டுமொத்த ஆடியன்ஸ்க்கு நீங்கள் என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க? தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணுங்கள்.